நலந்தரும் வக்குப்பஞ்சர் கைபேசி எண் 9942366318 ஆன்மீக அறிவியல். இதுவரைக்கும் எல்லாரும் அர்ச்சனை பண்ணால் நம்ம பிரச்சனை தீந்துடும், கோயிலுக்கு போனால் நம்ம பிரச்சனை தீந்துடும், பரிகாரம் செஞ்சால் நம்ம பிரச்சனை தீந்துடும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ஒவ்வொருத்தரும் எத்தனையோ காசுகளை செலவு செஞ்சு சொல்லக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் போய் சொல்லக்கூடிய பரிகாரத்தை எல்லாம் செஞ்சு ஒன்றுமே முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் திருநீரில் இவ்வளவு விஷயம் இருக்கிறதா என்று சந்தேகப்படக்கூடிய நேரமும் வந்துவிட்டது. திருநீரில் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதா என்று எண்ணி இயங்கக்கூடிய நிலையும் வந்துவிட்டது. நாம் குளித்தாங்க நம்ம உடம்பு சுத்தமாகும், நாம் சாப்பிட்டத்தாங்க நம்ம வயிற்று பசி ஆறும். இதை தெரியாமல் யாரோ செய்கிற பரிகாரத்தில் யாரோ செய்கிற மந்திரத்தில் நமக்கு எப்படிங்க நோய் தீரு? இதை நீங்கள் ஒரு கணம் உற்று பாருங்கள். ஆன்மீகங்கிறது முழுக்க முழுக்க உண்மைங்க. அதை தெரியாமல் நாம் தவறாக போய் தவறாக செய்யக்கூடிய செய்கைகளில் நமக்கு ஏற்படக்கூடிய செலவுகளுக்கு ஆன்மீகம் பொறுப்பாகாதுங்க. ஐதீகங்கள் என்னென்னவெல்லாம் சொல்லியிருக்கிறதோ அதைப்படி நாம் செய்யும் பொழுது நம் உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுமே நமக்கு தெளிவுக்கு வருதுங்க. அந்த வகையில் தான் இந்த திருநீர் இடக்கூடிய ஒரு உன்னதமான விஷயத்தை, நான் அறிந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுவரைக்கும் ஒவ்வொன்றாக சொல்லிட்டு வந்துக்கிறேன். நேற்று தோள்பட்டையை பற்றி சொன்னேன். இன்று நம்ம நெஞ்சு குழியில் விபூதி வைக்கும் பொழுது, நெஞ்சு குழியில் விபூதி வைக்கும் பொழுது இருதயத்திற்கு தேவையான வர்மப்புள்ளி, இருதயத்திற்கு சக்தியை தரக்கூடிய வர்மப்புள்ளி அங்கு இயங்கிட்டு இருக்குதுங்க. அந்த புள்ளி மேலே நாம் தினம் விபூதி வச்சுட்டே வந்தால் என்ன நடக்கும்னாங்க, நம்ம நிறைய பேர்த்துக்கு சாப்பிட்டா நெஞ்சு கறிப்பு வருங்க, நிறைய பேர்த்துக்கு அந்த நெஞ்சு குழியில் ஏதோ ஒரு வலிகள் ஏற்பட்டு ஒரு காய்ச்சி பழுக்க காய்ச்சியை ஊசி குத்துவது போல் ஒரு உணர்வு ஏற்பட்டு அது அப்படியே பின்முதற்கு போய்ங்க பயங்கரமான வலியை ஏற்படுத்துங்க. இது மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏராளமான பேர் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி உள்ளவங்க இந்த இடத்திற்கு தினம் தினம் திருநீரை பூசி வரும் பொழுது நமக்கு ஒரு அற்புதமான பலன் கிடைக்குதுங்க. நாம் சீரணிக்க முடியாத உணவுகளை உண்ணும் பொழுது அந்த உணவு இறைப்பையில் சென்றடைந்து இறைப்பையை பெருமளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறதுங்க. அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் போது தானுங்க நாம் சாப்பிட்ட சாப்பாட்டை செரிமானம் செய்வதற்காக அந்த நெஞ்சுக்குழியில் இருக்கக்கூடிய வர்மப்புள்ளி மூலமாக வெளியில் இருக்கக்கூடிய நெருப்பு பிளம்பே இறைப்பைக்குள் சென்று நாம் சாப்பிட்ட சாப்பாட்டை ஜீரணம் செய்துங்க. அப்படி சாப்பிட்ட சாப்பாடு எரிக்கப்படும் பொழுது வெளிப்படக்கூடிய அபான ஆசிட் மேல் நோக்கி வரும்போது தானுங்க நமக்கு தொண்டை வரையில் புண் ஏற்பட்டு, நாக்கின் உள்ளே புண் ஏற்பட்டு, வாய் முழுக்க புண் ஏற்பட்டு எத்தனையோ பாதிப்புகளை ஏற்படுத்துதுங்க. இந்த பாதிப்புகளையெல்லாம் இந்த திருநீர் மூலமாக மிக விரைவாக குணப்படுத்தி நாம் ஒரு அற்புதமான ஆரோக்கியத்தை அடைய முடியுங்க. ஆன்மீகத்தில் பார்த்திங்களா எவ்வளவு அற்புதங்கள்லாம் இருக்குதுன்னு, ஒவ்வொரு விஷயங்களும் எதற்காக செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நன்கு உணர்ந்து அதன் வழியில், அவர்கள் காட்டிய வழியில் நாம் செல்லும் பொழுது எல்லையற்ற ஆனந்தத்தை அணைய முடியுங்க. என்றும் உங்கள் அன்புடன் உங்கள் மருத்துவன் டி. சண்முகம். பாரதி அக்குபஞ்சர் மருத்துவ மையம், கவுந்தப்பாடி டு கோபி மெயின் ரோட், சூரியம்பாளையம், எல் எம் பாலபாளையம் போஸ்ட், போன் 0425624174. நோயுடன் வருவோரை அன்பினால், ஆன்மீகத்தால், அக்குபஞ்சர் மருத்துவத்தால் குணமாக்கும் கைராசி மருத்துவர் டாக்டர் டி. சண்முகம் MD அக்குபஞ்சர் அட்டாமா DSS மூலமாகவும் சான்றிதழ் பெற்று தந்து சிறப்பாக தமிழ் வழியில் அக்குபஞ்சர் பயிற்சி அளிக்கிறார். மேலும் ஏற்கனவே வேறு இடங்களில் படித்து மருத்துவம் செய்ய முடியாதவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. 30 நாட்களில் வாத நோயை குணமாக்கிய அதிசயம், சர்க்கரை நோய் மற்றும் ஆஸ்துமாவை அறவே அழிக்கும் அற்புதம், இதய நோய் வராமல் தடுக்க சளி, காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி,
உடனே குணமாக்கும் அதிசயம். பாரதி அக்குபஞ்சர் மருத்துவ மையம், கவுந்தப்பாடி டு கோபி மெயின் ரோட், சூரியம்பாளையம், எல் எம் பாலபாளையம் போஸ்ட், போன் 0425624174. மேலும் விவரங்களுக்கு 9942366318.